எல்லா பேப்பரும் போடுனா இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் போட்டிருக்கோம். கிடைக்கிறதே வருஷத்துல 10 நாள் லீவு, அதுல அவங்க சொந்த வேலையை கவனிப்பாங்களா இல்ல இந்த கழுத்துக்காக கோயில் பணம் போவாங்களா? போறதுக்கு எத்தனை தூரத்துல இருக்குது? என்னது கொடம் வழியிலயா வெச்சிருந்த? அந்த பெரிய பிள்ளை என்னமோ ஜபல்பூர்ல இருந்து வரணும், இந்த சின்ன பிள்ளை கௌஹட்டி மகாத்மா காந்தி. சரி சரி, எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தா மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னா என்ன செலவு என்ன சிரமோ? இந்த பாருங்க, அதுக்கு நீங்களே அங்க போக கூடாதுங்கிற எல்லாருக்கும் எவ்வளவு சௌரியமா இருக்கும். ஏன் மாட்டீங்க? மாட்டேன்னா மாட்டேன், அவ்வளவுதான். ஆண்டாளு வந்து புடி, மறுபடியும் விழ போறேன். இப்ப என்னத்துக்கு பாத்திரங்கள் எடுக்க வேணாம்? ஏன் இங்க இருக்கிறது பத்தாதா? அதுல ஓட்டு உடைச்சிருந்த என் கத்துற விழுந்த நான் தானே. அசக்காத அசக்காத முந்தாநாள் காலேஜ்ல நம்ம தீப்தி இல்ல, தீப்தி காலேஜ் கதை போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கா. என்ன கதை? சின்ன வயசுலயே கண்ணுக்கு கண்ணாடி. ஏன் ஆண்டாளு மாமா சௌக்கியமா இருக்காரா? என்ன சௌக்கியம் மாமா, மத்த நாள்ல எப்படி இருந்தாலும் நீங்க இருக்கிற 10 நாள் மட்டும் பச்சை பிள்ளை மாதிரி பம்பரமா சுத்துவாரு. தாத்தா கிட்ட போ.
அவரை எங்க கூட கூட்டிட்டு போலானா இந்த வீட்டை விட்டு அசைய மாட்டேங்கிறாரே. நானும் சொல்லி பாத்துட்டம்மா, புடிச்சா உடுங்க புடி. ஏதோ வயசானவரு, உங்க வசதிகளை மறந்து இங்க இருக்கிறவரை சமாளிச்சுட்டு போயிடுங்கம்மா. இது எங்க அப்பா, இது எங்க தாத்தா, இது எங்க தாத்தா, இது கொட்டங்குச்சி வயலு. தாத்தா தாத்தா, இத சின்ன வயசுல வாசிப்பியா? தாத்தா, இது உனக்காக கொண்டு வந்தேன் பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா தாத்தா, ஒரு தடவை வாசி தாத்தா. ஏன் தாத்தா? என்ன வேணும் மாமா? வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. குறும்பான கண்ணனுக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. ஆரிராரோ ஆரிராரோ, ஆரிராரோ ஆரிராரோ. ஆரே
கண்ணனுக்கு ஆழ்வாரும் நானே, ஆனந்த கண்ணனுக்கு ஆழ்வாரும் நானே, ஸ்ரீராமன் பாட வந்த கம்பராடல் நானே, ஸ்ரீராமன் பாட வந்த கம்பராடல் நானே, ராமராஜனுக்கு வால்மீகி நானே, ராமராஜனுக்கு வால்மீகி நானே, ஆகாய வண்ணனுக்கு தியாகையர் நானே, வரம் தந்த சாமிக்கு பதமானலாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமானலாலி, குறும்பான கண்ணனுக்கு சுகமானலாலி, ஜெகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமானலாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமானலாலி, ஹரி ராரி ராரி ராரோ, ஹரி ராரி ராரி ராரோ. வாழ்க்கைய உன் டைட்டலுக்கு பொருத்தமா இருக்கும். இந்த தடவை கதை போட்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். அப்போ உன் கதையை சொல்றியா நான் எழுதிக்கிறேன்? எனக்குன்னு வேற கதை என்னம்மா இருக்கு? உங்க பாட்டியோட கதை என் கதை. போட்டோ அதே சொல்லு தாத்தா, நான் எழுதிக்கிறேன். அறுபது எழுபது வருஷத்துக்கு எனக்கு 100 வருஷத்து கதை வேணும் சொல்லு தாத்தா. என்ன சொல்றது, நிறைய கஷ்டப்பட்டிருக்க. சின்ன வயசுலயே அவ மஞ்சு குங்குமத்தை கூட எடுத்துட்டு போயிட்டான் அந்த கடவுள். உங்க டாடி பாலு இங்க வாழ, இவன் என்னடாது, சரி போ. இவன்
இத்தனை உண்டு இருக்கிற போது அவனையும் கூட்டிட்டு. சார், சார், வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாங்க தம்பி. வாங்க தாத்தா வீடு. அம்மா, மருமக பொண்ணு வந்திருக்குமா? லலிதா, நான் தான் கண்ணா, உன் பாட்டி. என்ன எதிர்பார்த்து நடந்து போச்சு? என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்க இருந்தாலும் அவன நல்லபடியா வெயின்னு அந்த தெய்வத்தை வேண்டிக்கு வேண்டி தவிர பெத்த தாய பிரிஞ்சு போயிட்டான்னு ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை. என்னைக்காவது இவர் மனசு மாறாம போகுமா? என் பிள்ளையும் மருமகளும் வீட்டுக்கு வராம போவாங்களான்னு நினைச்சதே தவிர இப்படி வந்து நிக்க போறான்னு கனவுல கூட நினைக்கல. எங்க யாருக்கு மருமகளும் பேர பிள்ளையும் வந்திருக்காங்க? யார் மருமக? என்னங்க, அவங்க தப்பு செஞ்சாங்களோ தவறு செஞ்சாங்களோ ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணுக்காக இல்லாத போனாலும் உங்க பேர முகத்தை பார்த்தாவது கொஞ்சம் இறக்க காட்டுங்க. ராஜேஸ்வரி, என் பேச்ச கேட்காம இந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டான்னு என் சொந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அவனே போயிட்டான், இவ யார் வர்றதுக்கு? ராஜன் சார், நீங்களே இப்படி சொன்னா அவங்க எங்க போறது, எப்படி வாழறது? எப்படி வாழணும்னு என்ன எடுத்துட்டு உன் தங்கைக்கு கல்யாணம் செய்து வச்சியோ அப்படியே வாழ சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. இவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னா என் நிலைமை சொல்ல வந்தேன். மறுத்துடாதீங்க. தர்மச்சத்திரம் இருக்கு, அநாத ஆசிரமங்கள் இருக்கு. வேண்டாங்க, இந்த பிடிவாதத்துல தான் நம்ம பிள்ளையே பறி கொடுத்துட்டோம். இப்ப அவன் ரத்த சம்பந்தத்தை. ராஜேஸ்வரி, என் கூட வாதாடி நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை யாருத்துக்காதே. ராஜன் சார், பெரிய மனசு பண்ணி இந்த குழந்தை எதிர்காலத்தை பத்தியாவது யோசிச்சு பாருங்க. அண்ணா பாலு, ஒரே அவசரம். அட போய்யா ரகுபதி, நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நடந்ததுக்கு அங்கேயே உட்கார்ந்து ஒரு பெருமூச்சு விழாமல் நினைச்சா எங்க சுவாசமே வரலையே, பெருமூச்சு தானே வருது. நீயோ ஒரே அண்ணன், அந்த பொண்ணுவன் தங்கச்சி, பாவம் ஏழை குடும்பம். இதுக்கு போய் பெருமூச்சு விட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நாட்டுல கோடிக்கணக்கான குடும்பம் இந்த மாதிரி தான். ஒரு கோடீஸ்வரனுடைய ஒரே புள்ள தகப்பனை எதிர்த்து நம்ம லலிதாவை கட்டிட்டு வந்தா இதுவும் பெருமூச்சு விட வேண்டிய விஷயம் இல்ல. இந்த நாட்டுல திறப்படிக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா 5 வருஷம் முடியறதுக்குள்ள இந்த பொண்ணு புருஷனை பறிகொடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுச்சே, இதுக்கு பெருமூச்சு விடணும். நான் அப்பவே விட்டுட்டேன். ஏன் விட்ட? அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு போனா ஈவு இறக்கம் இல்லாம மருமகளையும் பேரப்பிள்ளையும் வெளியே போங்கன்னு விரட்டுனானே, அதுல சாமான்யமா போகட்டும் பொண்ணு பெருமூச்சு விடுறதுக்கு? அதான் அந்த விஷயத்தை நினைச்சு நெஞ்சு வெடிச்சு வெடிச்சு உனக்கு போற நேரம் ஆச்சு. அதான் பெருமூச்சு வருது. சரி சரி, அந்த விஷயத்தை என்கிட்ட விடு. நம்ம பெருமூச்சு அந்த பெரிய மனுஷனை திணற அடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனை கோர்ட்டுக்கு இழுத்து ஜீவனாந்தம் வாங்கணும். இன்னும் எதுக்கு இங்க கோர்ட்டுக்கு போகணும்? ஏதோ பகவான் தலையில அப்படி எழுதிட்டான், அப்படியே விட்டுருவான். அப்படி விட்டுட்டோம்னா பண்பொறுப்பும் விட்டதுன்னு அந்த தெய்வம் கூட ஒதுங்கிக்கும். என் பேச்ச கேடு உலகம் புரிஞ்சவன், முதல்ல மயிலக்கால மாதிரி ஒரு லாயரை பிடிச்சிடு. அந்த பெரிய மனுஷனை எண்ணெய் செக்கல ஆட்டுற மாதிரி ஆட்டி புளிஞ்செடுத்துடலாம். இந்த புளிகிற வேலைக்கு இப்போதைக்கு 200 ரூபாய தள்ளு. அதுக்கப்புறமா வேலை நடக்கிறத பொறுத்து தள்ளிக்கிட்டே இரு. அத்தமாச்சு இல்ல அவருதான் குருநாதையா? அவர் அப்படியெல்லாம் அமுக்காதுங்க. அதட்டுன ரகுபதியா எழுதிடுவாரு, அவரையெல்லாம் நீங்க செக்கல மாட்டாதீங்க. யோ வெள்ளைச்சாமி, சீட்டு துணியும் சில்க்கு துணியும் ஒரே கல்ல துவைக்கிறவன் நீ, எதை எங்க வைக்கிற என்கிட்ட சொல்றியா? பெரிய மனுஷன், அந்த சாமி கேத்திர தீபத்துக்கே கலப்படை என்ன கொடுக்குற ரகம்
பேசுற அந்த விஷயத்தை தெய்வமே கண்டுக்கல, மனுஷ ஜென்மம் உனக்கு என்னவா? நீ வாயமோடு. பாட்டி 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 காதல விழுது சொல்லு. அனந்தலட்சுமி மாமி வீட்டுல அவங்க பிள்ளைக்கு தொட்டில் போடுறாங்களா? வெறும் கையோட போனா நல்லா இருக்குமா? உங்க அப்பாவுக்கு வாங்கிக்கிறத தவிர கொடுத்து பழக்கம் இல்ல. எல்லாத்துக்கும் என்ன ஏன்னு கேக்குற? உங்க அப்பாவையும் சித்தியும் விட்டுட்டு. சரி சரி, இனிமே எதுவும் கேட்கலப்போ. உங்க அத்தான கேப்பியா? சொல்ல மாட்டேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் தாலி கட்டிட்டா அசலும் வட்டியும் சேர்த்து வச்சு வாங்குவேன். அத்தானியா? கல்யாணமா? நல்ல ஆளை பார்த்த. ஏமா, அவனுக்கு என்ன மகராச? அதான் பட்டாபிஷேகம் பண்ணி செக்கு மேல உட்கார வச்சிருக்க, நான் வர வர உட்காந்துருன்னு. என்ன மட்டும் ஏமாத்த முடியாது, வா வா. ரூபாய் எண்ணி வச்சாதான் என்ன சின்ன அனுப்புவேன். ஏண்டா இப்ப வர கடுத்து இருந்தது? யாரு, வார்த்தையா சித்தியா? வேற யாரு? எருது. என்ன எருதா? இதுவரை தூக்கம் போட்டது, இப்பதான் எழுந்திரிச்சதுப்பா. இன்னும் மறுட்டுனா மறுபடியும் படுத்துக்கும், அப்புறம் எண்ணெய் வராது, கெண்ணெய் வராது. இன்னும் இசின்னடா, உன் கையும் காலையும் ஒடிச்சு செக்கில போட்டு பிழியணும். நில்லு நில்லு நில்லு. ஓ சொன்ன படுத்துருன்னு, இப்ப நகத்தடைய கழுத்துல வச்சுக்கிட்டு நீயே சுத்துறா. சுத்துறேன், ஏந்திரி. என்னையெல்லாம் அந்த டின்ல வலிச்சிடுறா, தண்ணி ஆட்டம் எல்லாம் என்ன போய்கிட்டு இருக்கு. அத விக்க கூடாது, மண்ணுல கலந்து போச்சு. உடம்புல தேய்ச்சுக்கிட்டு தலைய முழுவு. தேய்ச்சுக்கிறா தேய்ச்சுக்கிறேன். காந்தம், ஏய் காந்தம், அடிய காந்தம், நீ போய் கடலாச்சுக்கொண்டா. செக்குபாடு செக்குபாடுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஓ மூஞ்சியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடியே சுத்தி சுத்தி செத்துடுச்சு. அதே பழக்கத்துல நான் உட்கார்ந்தாலும் பின்னாடியே சுத்தி சுத்தி என்னையும் சாவடிச்சுது. என்னடையது காத அவுட்டா? ஏன் தலையில போட்டோட? நான் சொன்னது கண்ணு இல்ல, கடுதாசி ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டா. பத்திரத்துல கையெழுத்து போடணுமா? ஆமா. நான் மாட்டேன். ஏன்டா? பாட்டு போடாத எனச்சு. போடாத போனா நஷ்டத்தனுக்கு எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஒரு டின் எண்ணெய் விலை என்ன தெரியுமா? 200. ஓ மூஞ்சி, இது உங்க அப்பா விக்கிற கலப்படை எண்ணெய் இல்ல, பணமுள்ள நல்லெண்ணெய். ஒரு டின் எண்ணெய் 1000. 1000 ரூபாய், 3 டின்னுக்கு 3000. போடு பிடி போடு. இதுல போட்டு, இதுலயும் போட்டு, இதுல கூட போட்டு, இதுல போடு. என்னடா அது, மறுபடியும் கையெழுத்து போடுறியா? மாமாவுக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சான், 3000. எவன் சொன்னது? ஏயா டேய் எழுந்துரு. மறுபடியும் இந்த மாதிரி கையெழுத்து போட்ட அந்த கட்டி வச்சு சூடு போடுவேன். ஜாக்கிரத, நஷ்டம் வந்துருச்சான், நஷ்டம். இதுவரைக்கும் அவருக்கு நீ போட்டு கொடுத்த கையெழுத்து போதும். நீ காலம் பூரா தப்பு செஞ்சாலும் அவருக்கு ஒன்னும் நஷ்டம் வராது. போய் தலைக்கு தண்ணி ஊத்திக்க. என்னங்க நீங்க கூட எவ்வளவு நஷ்டத்தை பொறுத்துக்க சொல்றீங்க? இருக்கிறதா சாகிறதா? மார்க்கெட்ல விற்க வேண்டிய நல்ல எண்ணெய் சாக்கிற தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்க. பத்து வரவ நீ எழுத வேண்டாம். யா உன் பாவ கணக்க நான் எழுதணும். என் வீட்டு எல்லாம் அனுபவ பாத்தியத பண்ணிக்கிட்டே அதை எழுதணும். அவன் நிலபலத்தை பாக்குறேங்கிற பேர்ல இருக்கிறது எல்லாம் சுருட்டி முழுங்குற பெருச்சாளின்னு எழுதணும். என் பொண்ணு போன 3 மாசத்திலயே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் எங்களை இம்சப்படுத்துறேன்னு எழுதணும். எழுதுங்க எழுதுங்க. உங்க வீட்டுக்கு காவல் நாயா உழைச்சதுக்கு இதுவும் எழுதணும், இதுக்கு மேலையும் எழுதணும். சும்மாவா சொல்றேன், பாவத்தை செய்யற சொல்றேன். மனுஷனுக்கு ஒரு பேச்சு, மாட்டுக்கு ஒரு இந்த மாடு இப்படி பேசுவான். சிவ சிவா, சதி தொலைச்சி மாதிரி நானு, என் வாயில இப்படி வருமா? அவங்க பழமையை மறந்து போயிட்டாங்களோ. சத்தி தொலைச்சிதான். என்ன சத்தம்?
உள்ள யார் இருக்காங்க? சத்தியமா நடக்கிற உத்தமிய சந்தேகம் பண்ணலாமா? வீட்டுக்குள்ள சத்தம் வந்தா எவனா இருந்தாலும் சந்தேகப்படுவாண்டே. பாருப்பா, உனக்கு திட்டி பட்டுருமேனு தனியா பலகார வச்சா சீதாதேவி மாதிரி இருக்கிற என்ன சந்தேகப்படுற? ஸ்ரீராமனே சந்தேகப்பட்டாரு, நான் மட்டா தப்பா? நீ ஒண்ணு ஸ்ரீராம இல்ல, ராவணாசுரன். கண்ண கசக்காம என் பொண்ண வச்சு காப்பாத்துவேன்னு நினைச்சா என்னைய கசக்குற? பொண்ண குடுத்ததுக்காக இப்படி கண்டபடியா திங்கிறது? சட்ட கொடு மாமன், ஆறாம் மாமன் நாறு நாறு அடிச்சுட்டு போயிட்டான். ஆமாப்பா, நான் இப்பவே காவேரியில போய் குதிக்க போறேன். நானும் குதிக்கிறேன். இது என்ன நீச்சல் போட்டியா? ஒருத்தருக்கு நான் ஒருத்தர் போறேன்னு சொல்றதுக்கு காவேரியை கெடுக்க வேண்டாம். இங்கே இருந்து சாப்பிட்டே சாப்பிடுங்க, என்னை சாப்பிடுங்க. பட்டு சேலை தரேன் பட்டு சேலை தரேன் படகேறி போனதென்ன மாமா, பட்டு சேலை தரேன் படகேறி போனதென்ன மாமா, கட்டியுள்ள சேலை நிக்கவில்ல மேலே, நிலா வந்து சிரிக்கிறேவா சொந்த மாமா, நிலா வந்து சிரிக்கிறேவா சொந்த மாமா. என்ன சிவா? என்ன பட்ட பகல்ல நலாவ பத்தி பாடிக்கிட்டு இருக்க? அதோ வந்தாச்சே. எங்க? இல்லையே. அட நீதா? ஏ இல்லையா? உருண்ட முகம், நாகப்பழ கண்ணு, நில மாதிரி சிரிப்பு. அப்ப பாடுக்க. ஏ சிவா, இங்க வந்து கொஞ்சம் முதுக தேச்சு விட, என் கை எட்டல. முது எட்டாம ஏன் வச்சிருக்க? இந்த பொம்பளைங்களோட இதான் சொல்ல. தலி ஒண்ணு வேணும்னு தண்ணிக்குள்ள தவம் இருக்க மாமா, தாலி ஒண்ணு வேணும்னு தண்ணிக்குள்ள தவம் இருக்க மாமா, தாலி வந்து தந்தா இங்கே விருந்துண்டு மாமா, வெத்தலைய மாத்து வா சொந்த மாமா, வெத்தலைய மாத்து வா சொந்த மாமா, வெத்தலைய. சரி, வெள்ளச்சாமி தாலி கொண்டாந்த உடனே உன் கல்யாணம் நடந்துரும்ல? எங்க நடக்கும் யா, என்னை விட பெரியவன் நீ, உனக்கே ஆகல. என்ன கட்டிக்க மாட்டேங்குது, எப்படி ஆகும்? யார் சொன்னா? எங்க மாமன் பொண்ணு சித்தி. சலவ துணி மாதிரி இருக்க? உன்னையா சொன்னா? ஏன் சொன்னா? எங்க பாட்டி என்னமோ சிவாதான் உன் புருஷன் சித்தி, சித்தி என்னமோ நான் பொண்டாட்டிய மாமா என்ன கேட்டா. எனக்கு என்ன தெரியும், என் பாட்டி கேட்டுக்கன்னு நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் பாட்டின்னு சொல்றவனுக்கு கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு? என் தலையில குட்டிட்டு ஓடி போயிட்டுமே. போன போது இதோ ஒரு நல்ல நாளா பாரு, நாம ரெண்டு பேரும் கண்ணாலம் கட்டிக்கலாம். என்ன சிவா, காதல விழுதா? இல்ல, நான் நாடா கட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சிவா, மேல கைப்பட்டதோ கையில கரண்ட் வந்த மாதிரி? கரண்டா அது கர்மம்? நான் உன்னை தொட்டதும் சாக்கல்ல அடிக்குது. அட, உன்ன வெள்ளாவில வைக்க நீயா? ஏண்டு சுப்பு, கை மாறினது என் கைதான் பட்டதுன்னு சதக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே? பிடிக்கிற புடியில இருந்தே யார் பிடிக்கிறான்னு புரிஞ்சிடும். பொழுது விடிஞ்சதும் அவ முகத்துல முடிக்காது. அட்டை விட வேண்டா. விடிஞ்சதும் உனக்கு எதுக்குமா அந்த வேலை? அதங்க போட்டுட்டு உள்ளவோ. பரவாயில்ல அண்ணே, இதுல தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்குன்னு எழுத்து கேட்டா நான் என்ன பேசுறது?
நேத்து காலையில உன் முகத்துல முடிச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கால் தடிக்கு விழுந்தாராம். அவர் சம்சாரம் திட்டிட்டு போச்சு. முடிஞ்சு இருந்தா நல்ல முகத்துல முழிக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. தண்ணி எங்கடி? நீ அங்க போய் காப்பி எடுப்ப கவனி. போமா போ. வரும்போதே துர்க்கம்மா துர்க்கம்மான்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவேன். இன்னைக்கு என்னடி லலிதம்மா லலிதம்மான்னு ராகம் போடுறேன். துர்க்கம்மா லலிதம்மா ஆயிட்டேனா? அது எப்படி ஆகும்மா? துர்க்கம்மா துர்க்கம்மா தான், லலிதம்மா லலிதம்மா தான். எனக்கு இருந்தக்கவும் எங்க இந்தயா? ஆ உங்க சேல ரெண்டு. டேய் இந்த சும்மங்க வேடா. பாராத்தா இந்தா உங்க அம்மாவோட ஆறு சேலை இது இருக்கு. இது போ சற்று நிக்கிறேன். கீழே போடாம எடுத்துட்டு போ. அம்மா 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 இவ்வளவு துணியா? புருஷனோட குடும்பம் நடத்துற நானே உடம்புல ஒரு சேலையும் கொடியில ஒரு சேலையுமா அழுதுகிட்டு இருக்கேன். புருஷனை முழுங்கின ஒருத்திக்கு அம்பாரம் துணியா? இப்படியே இஸ்திரிக்கு முஸ்திரிக்கு எங்க வீட்டுக்காரர் சம்பளம் கரைஞ்சா நானும் என் பிள்ளைங்களும் நெடுத்தெருவில் நிக்கணும். உங்க துணிதான் அழுக்கு நினைச்சேன். உங்க மனசு கூட உங்க துணியோட ரொம்ப அழுக்கு அழிச்சு. ஒரு வாட்டி உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்லா தோச்சி இஸ்திரி போட்டா உங்க அப்பறான என்னடி முணுமுணுக்கிற? சும்மா ஒண்ணு இல்லம்மா. அட நீங்க ஒண்ணுமா, தெய்வம் தான் திரும்பி பாக்கல. அவங்க விதி இங்க வந்துட்டாங்க. நேத்து வரைக்கும் அவங்களும் நல்லா வாழ்ந்தவங்க தானே? சொல்லுவேன் சொல்லுவேன். போறது ஒன்பணமா போறது, மூட்டை துணி விழுந்தா மொத்தமா பணம் கிடைக்கும். உனக்காச அவங்க போடுற அழுக்குக்கு நீங்க ஒண்ணும் பணம் தர வேணாம். இப்ப அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி சகாயம் செஞ்ச புண்ணியமாவது கிடைக்கும். ஆஹா, அந்த புண்ணியம் வேணும்னா உன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் இஷ்டப்படி பூஜை பண்ணி இந்த கைதைங்களை. அவங்க வந்தாங்கன்னா நாங்க சாப்பிடுறத போட மாட்டோம். எங்க வீடுதான் பெருசா இருக்கலாம், எங்க மனசு பெருசு இல்ல. மனசு மட்டும் உங்களுக்கு பெருசா இருந்தா திருப்திப்படுற கூட்டம் இல்ல. இது மூணு வேளை சோறு போட்டாலும் ஆலயம் பிச்சு திங்கிற கூட்டம். அம்மா அம்மா சாதம் போறியா? வந்து சாப்பிடலாம் பாரு, வா ஸ்கூலுக்கு டைம். ஏமா பிள்ளைக்கு சாதம் போடாமே ஸ்கூலுக்கு அனுப்புறியா? பேச்சுக்கே ரோஷப்பட்டா காலம் தள்ளுறது கஷ்டம். இப்ப ஒருவேளை சமாளிச்சுடுவேன். மத்தியானம் பசிக்காதா? சாயங்காலம் பசிக்காதா? ராத்திரி பசிக்காதா? ஒருவேளை உண்ணாவிரத்துல என் புருஷன் பொண்ணு மிஞ்சிடாது. சௌக்கியமா உட்கார வச்சு கொட்டு. போயண்டா முழுங்கு. அது இல்ல, நீ நேற்று காலையில சாப்பிட்டுதான் வாந்தி எடுத்தான். அதான் சோறு பிடிக்கலனா இட்லியும் பொங்கலும் செஞ்சு வைப்பேன்னு ஒன் நினைப்போம். மூணு நாள் பழையதானாலும் எடுத்து வச்சிருந்தா சந்தோஷமா சாப்பிடும் என் பிள்ளைங்க. இவனுக்கும் பழக்கமாயிடானே. இங்கேயும் கொடையா? உனக்கு மழை வந்துடுமோ? சரி சரி எங்கேயாவது போய். ராம ராமா. டேய் இங்க இல்ல அங்க. பாக்கல. சரிடா குழந்தை நல்லா நனைஞ்சிட்டான். ஒண்ணும் நினைச்சுக்காத. பரவாயில்லைங்க. டேய் அப்ப நாளையில இருந்து தண்ணி கூட ஊத்த மாட்டேன். டேய் இங்க செய்யறதெல்லாம் எனக்காகவா? உனக்காக இல்ல. எது செய்தாலும் பக்தியோட செய்யணும்டா. அப்ப பிரசாதம் வாங்க போகட்டா? இப்போ
ஓம் ராஜாதி ராஜாய பிரசன்யசாயினே, ராஜாதி ராஜாய பிரசன்யசாயினே, நமோ வயம் வைஷ்ரவணாய குர்மஹே, சமேம் காமாம் காம காமாய மஹ்யம், காமேஸ்வரோ வைஷ்ரவணோ ததாது. என்ன நிவேத்தி ஆகலடா? ஸ்ரவணோ ததாது. நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க திங்காம எல்லாம் அவனுக்கே கொடுக்குறீங்க. எனக்கு இல்லன்னா இன்னும் கேட்டா தருவாங்க. இந்த கோயில் எனக்கு ரொம்ப தெரியும். நானும் எங்க பாட்டியும் தினம் வந்து கோலை எல்லாம் போடுறேன்ல. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. வாங்கிக்கோமா. மூல விக்கிரகம் கர்ப்ப கிரகத்துல இருந்தாலும் இவன் ஊர்வலத்துல வர்ற உற்சவ விக்கிரகம் மாதிரி புண்ணியம் உண்டு. அம்மா, அந்த புண்ணு யாருன்னு தெரியறதோ? நம்ம ரகுபதி சங்க லலிதா. அப்படியா? அடையாளம் புரியல. உன்னை பார்த்ததும் புரியலம்மா. எதுவும் நினைச்சுக்காத. என்னமோ, பொண்ணா பிறந்துட்டாலே கவலையும் கஷ்டமும் தான். பரமசாது, உங்க அண்ணனுக்கு அந்த பத்ரகாளி உங்க அண்ணி எங்க இருந்து கிடைச்சாலும் வரேங்க. போலாமா? பாரம்மா, இந்த சின்ன வயசுலயே உனக்கு இந்த கஷ்டம் வந்தது ரொம்ப கொடுமதா. இந்த சமயத்துல தான் மனசை திடப்படுத்திக்கணும். நான் எத்தனை துக்கத்தை எல்லாம் தாங்கி இருப்பேன். கண்ணு முன்னாடியே நல்லபடியா இருந்த என் பொண்ணு போயிட்டா, பிள்ளையும் மருமகளும் போயிட்டாங்க. சின்ன வயசுலயே நடந்த விபத்துல மண்டையில் அடிபட்டு என் பேர சிவாவும் இப்படி ஆயிட்டான். இத்தனையும் தாங்கி மருந்தையும் மாத்திரையும் சாப்பிட்டு இன்னும் உயிரோடு இருக்க ஆசைப்படுறேன்னா எதுக்குங்கிற? இந்த பாட்டியை நம்பிட்டு இருக்க பேரனுக்காக, என் பேரன் சிவாவுக்காக. பகவானே, அவன் மூளை வளராம போனா பரவாயில்ல. எந்த சூதுவாதம் படியாத மனசை அப்படியே விட்டு வச்சு சொல்லிட்டா செய்யற பிடிவாதம் ஆசை இதையாவது குடிச்சு இதே போதும். ஆண்டவா, இதை இப்படியே விட்டு வையின்னு தினமும் வேண்டிக்கதான் இந்த கட்டையில உசுர வச்சிருக்கேன். அம்மா, கூலுக்கு போவானா? நீ தப்பா நினைக்கலன்னா எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நீ கூட ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த கோயில் படிகளை பெருக்கி கழுவி விட்டு முடிஞ்சவரை சேவை செய். இதை செஞ்சுட்டா மட்டும் உனக்கு சங்கடம் தீர்ந்து போயிடும் சொல்லவல்ல. அந்த பகவான் கண்ணை திறந்துட்டான்னா இந்த கஷ்டங்கிற கடல்ல முழுகி போகாம ஏதோ முழங்கால் அளவு தண்ணியிலையாவது நீஞ்சி கரைச்சிடலாம். அந்த லலிதா அம்மா கோவில் பிரசாதத்தை வாங்கி கொடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறான்னா அவன் மண்ணி எப்படிப்பட்டவன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நெல்லு, உன் இஷ்டப்படி நீ வர்றதுக்கும் போறதுக்கு என்ன வீடு நினைச்சியா? சோபகரணம் போடு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நாளை வந்து சரியா டைத்துக்கு வந்து நாளை பத்தி நாளை பாத்துக்கலாமா? கிளாஸ் முடியற வரை சோபகரணம் போட்டுக்கிட்டாரு, அப்பதான் உன் கொட்ட அடங்கும். டேய் டேய், என்னடா, கிளாஸ் முடியற வரை சோபகரணம் போட்டுட்டு கேக்குறேன். அவன் தப்பு செஞ்சான், நான் கேட்க வேண்டாம். நீங்களும் தப்பு செஞ்சீங்க. என்ன தப்பு செஞ்ச? அவன் ஏழு எட்டா வேண்டாம் தெரிஞ்சுக்காம தோப்பு கரணம் போடுச்சுன்னா தப்பு இல்லையா? போடுங்க, நிற்பா. ஏன் நேரமாச்சு? ஏமா, ஏன் நேரமாச்சு? அவங்க அண்ணி பட்டினியா அனுப்புறதால கோயிலுக்கு நிஜம்தானே, கோயிலுக்கு போய் பிரசாதத்தை ஊட்டி கூட்டிட்டு வந்தாங்க. பாவம், அத்தனை படி ஏறி இறங்கணும்னா நேரம் ஆகாதா? ஆகுங்க. இத முதலே சொல்ல கூடாதாம்மா? அவ்வளவுதான் போதும், போதும். இது பாருங்க, நாளையில இருந்து கோயில பிரசாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் வர்றது பார்த்து நீங்க பெல் அடிங்க. அடிக்கிறேன், அடிக்கிறேன், போடா. போ. உன் பேர் என்னடா? பாலசுப்ரமணியம். எனக்கு தெரியுங்க, உங்க பேர் லலிதா. என் பேர் சொல்லட்டா? வீரவெங்கட சத்ய சிவசுந்தர ராமையா. உங்க பேர்ல மூணு எழுத்து லலிதா. என் பேர்ல மூணு பேர்.
பேரு வெங்கட் சத்ய அன்னவரன் சாமி, சிவா நானு, சுந்தரராமைய எங்க தாத்தா. உங்க பேர்ல யாரு இருக்காங்க? இப்போதைக்கு நானும் என் பிள்ளையும். இதுக்கு சகாயம் செஞ்சா புண்ணியம், ஆனா ஆம்பளைங்க மட்டும்தான் செய்யணும். பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? சிவுடவோ மாதவுடவோ. எவரனி நிர்ணயம் செய்வீரா? உங்களை யாருன்னு நினைக்கிறது? உங்களுக்கு சங்கீதம் நல்லா வரும் போல இருக்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு இடம் சொல்லக்கூடாதா பாட்டுக்கு? ஒரு 100 ரூபாய் கிடைச்சா என் பிரச்சனை தீந்துடும். கல்யாணத்துல ஹோமத்தை சுத்தினீங்க, புரோகிதர் சொன்னதால சுத்தினீங்கன்னு நினைச்சேன். விடிய விடிய வெறும் கட்லயே சுத்தி சுத்தி வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? செக்கு மாட்டு புத்தி. ஏன் சுத்துற? எங்கிருந்து பார்த்தா நீ அழகா இருப்பேன்? சுத்தி சுத்தி பாக்குறேன். என் அழக பாக்குறதுக்குள்ள நான் கிழவி ஆயிடுவேன். எனக்கு புள்ள உண்டாக இன்னொரு தரம் பிறக்கணும். பிறக்கணும், பிறந்தாகணும். எத்தனை தடவை பிறந்தாலும் நான் தான் புருஷன். ஆமா. ஏலே என்னடா இது? இறங்குறா கீழே, இறங்குறா கீழே. ராத்திரி வேலை ஜன்னல் வழியா பார்க்க கூடாதே. பரவாயில்லவா, இப்ப வயதுக்கு நீ உட்காரு. நீ போடா, போ. என்னடா ஏன் கழுத்து இருக்கிற? அர்ஜென்டா எனக்கு 100 வேணும். ஊரும் இல்ல கீரும் இல்ல, மூஞ்சி போய் படு. கொடுக்கல நான் நகர மாட்டேன், படுக்க மாட்டேன். போட்டேன்னா ஒரு போடு, நேரம் இல்ல போடுதுல, போய் பட. குதிக்க வர்ற பகல் இல்ல ராத்திரி இல்ல, ஒரே நீச்சல் போட்டு அப்பனுக்கும் பொண்ணுக்கு. மாப்பிள்ள அடிச்சுக்கிறத அவன் கேட்டது லட்சமா கோடியா? 100 ரூபாய் உங்களுக்கு 100னா ஊருகா மாதிரி ஓசிச்சு வரு. இப்படி 10 தடவை 100 கொடுத்தா நான் வெறும்பை ஆயிடுவேன். இப்பவே வேணா முழு 100 ரூபாய் நோட்டு எங்க இருக்கு போறாங்க மூஞ்சி? இந்த சிவா 100. அப்படி அடிச்சு கூடாதுப்பா. ஏய், கத்துறவன் அடிக்க மாட்டான், அடிக்கிறவன் கத்த மாட்டான். அது சரி, இவ்வளவு ரகடை பண்ணி 100 ரூபாய் வாங்கினீங்க எதுக்கு? சங்கீதம் கத்துக்கிறதுக்கு. வாங்குனதுல பாதியை விட்டு நான் கத்து தர்றேன். ஏன் பாதியை விட்டுனா பாதிதான் கத்து தருவேண்ணா? என்ன உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி எப்படி ஆகும்? அவங்க யாரு? லலிதா அம்மா. ஆட்ட, அதானா பிரமாதம்டா. உகாரு. அதெல்லாம் சரி, ஒரு பெரிய டெய்லர் கிட்ட ஒரு பிட்டு துணியை கொடுத்து
பெருசா ஒரு கோட்டு தைக்க சொன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி பாட்டை நல்லா கத்துக்கிட்டவங்க கிட்ட தில்லாலங்கடி பாடுற ஓன் தொண்டைய பத்திக்கிட்டு சங்கீதம் கத்துக்கிட்டா சிச்சி, அதுக்கு ராகம் தாளம் ஸ்தாயி எத்தனை இருக்கு. ஆறுமுறையத்துல எந்த கட்டையில பாடினாலும் ஜம்முன்னு ஸ்தாயி நிக்கணும், அப்பதான் அவங்க எதை கத்து கொடுத்தாலும் நீ எதை கத்துனாலும் நிக்கணும். மேல் சஜமம் மந்திரம் சீதம்மா பாட்டு. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டா சின்னமனா தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டா சின்னமனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா. தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய், கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய். மன்னவன் உன்னை மறந்ததென்ன, உன் கண்ணீரில் கானகம் நனைந்ததென்ன. மன்னவன் உன்னை மறந்ததென்ன, உன் கண்ணீரில் கானகம் நனைந்ததென்ன. தாயே தீயில் மூழ்கி அட தண்ணீரில் தாமரை போல நீ வந்தாய், நீதி மட்டும் உறங்காது நெஞ்சே நெஞ்சே நீ தூங்கு. நீதி மட்டும் உறங்காது
அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே துன்பம் என்றும் ஆடக்கல்ல அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் நனைந்ததம்மா நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் நனைந்ததம்மா இரவென்றால் மறுநாளே விடியும் உன் தோட்டத்தில் அப்போது பூக்கள் மலரும் அன்பு கொண்டு நீராடு காலம் கூடும் பூப்போடு அன்பில்லை நான் ஆட தோளில்லை நான் பூப்போடு துள்ளி 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 கிருஷ்ணன் மண்ணை தின்னான்னு யசோதைக்கு தெரிஞ்சிடுது இங்கே வாய் திரு அப்படின்னு யசோதை அதட்டினான் அப்போ கிருஷ்ணன் அம்மா மண்ணை தின்ன நான் குழந்தையா எதுவும் அறியாத சிறுவனா தூங்கி போயிட்டியாடா உன் குட்டலையே எம்பாட்டி என்னடா ரகுபதி தங்கச்சி லலிதாம்ம கிட்ட ஒரு பாட்டு பாடு அத கேட்டு அவங்க அழுதுகிட்டு போனாங்களே என்ன பாட்டு பாடுன சீதாதேவி வனவாசம் இல்ல என்ன சீதை பத்தின கதைனாலே அழுகதானே வரும் என்னதான் லட்சுமி அம்மா சொன்னாலும் பொண்ணா பிறந்துட்டாலே கண்ணீரும் கஷ்டமும் தான் எவ்வளவு பாரத அவ மனசுல வச்சிருந்தாலோ எதை ஞாபகப்படுத்தினியோ பைத்தியக்காரி அழுக வந்திருக்கும் போயிருப்பா அவங்க கஷ்டத்துல இருக்காங்களா பாட்டி கஷ்டம் இல்லாம வேற என்னடா சின்ன வயசுலயே புருஷன் போயிட்டான் அங்க புகுந்த வீட்லயும் ஆதரவு இல்லை திக்கு இல்லாம அவ அண்ணன் வீட்டுக்கு வந்தா அவ அண்ணி தாடையாட்டம் புடுங்கி திங்கிறா என்னமோ செத்தாதான் கழுகுங்க நம்ம கொத்தும் ஆனா இந்த சொந்த பந்தம் இருக்கே நாளைக்கு நம்ம கை தாழ்ந்து போனா பேசி பேசியே கொண்டுடுவாங்க அவங்க அப்படியே கஷ்டப்பட வேண்டியதுதானே அதுக்குதான் எப்படியாவது ஒரு வழிய காட்டுன்னு அந்த பகவான வேண்டிக்க சொன்னேன் அந்த கோயில் பிரகாரத்தை பெருக்கியோ அந்த படிகளை கழுவியோ சேவை செஞ்சா நல்லது நடக்குன்னு நான் சொன்னப்பா படிச்ச பொண்ணுங்க நமக்கு இருக்கிற நம்பிக்கை அதுங்களுக்கு இருக்குமோ என்னமோ என்ன நேரத்தோட வந்திருக்கீங்க அடிப்பூஜைக்கு அடிப்பூஜையா வாங்க ஐயோ என்னங்க வாங்க வாங்க இருங்க ஐயோ நான் சொல்றது கேளுங்க என்னங்க இன்னும் கொஞ்சம் படிதான் வந்துட்டேன் அதோ கோயில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்காக எல்லா படிக்கும் பூஜை செஞ்சா புண்ணியம் நானும் உதவி செய்றேன் வாங்க அப்பா ரகுபதி முந்தா நாள் நீ 100 ரூபாய் கொடுத்தேன் 100 50 ரூபா அது வக்கீல் குமஸ்தா வெத்தல ஜீவர் கூட பத்தல மேல ஒரு 500 ரூபாய் வேணும் 500 என்ன 1000 கொடுக்கலாம் ஆனா அவர் கேஸ் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு மாட்டாயா சும்மாவா யானைக்கு தீனி வக்கீலுக்கு பீசு முன்னாடியே வைக்கணும்
நீ போய் 500 கொண்டா 500 அப்ப கேப்பாரு போ. இந்த கேச புடி புடினு புழிஞ்சு எடுத்துறேன் சாமி. அது புண்ணாக்குல என்ன எடுக்கிற ரகம் ஆள சுத்தி சுத்தி புழிஞ்சிரும். எனக்காக ஒண்ணு கேக்கல, அவருக்காக தான் கேக்குறேன். நீங்க படிச்சவங்க மத்தியில இந்த கை காட்டிங்களா எடுக்குங்க. ஏ சுப, உன் ஜோலி பாரு, நீ போயா. அம்மா செலவே போடுவாங்க. இதோ எம்பாடி ஓச்சி தேங்காய் கிடைச்சதுன்னு மண்டையில உடைச்சுக்கிட்டா தேய்ச்சு குளிச்ச மாதிரி இருக்காது, முடியெல்லாம் கொட்டி மண்டை புண்ணா போயிடும். ஏன் பிடிக்கிற துவைக்கலானுதா? துவைச்சதா? அது சரி, படிச்சிருக்காரு மட்டும் வக்கீல்கிட்ட போனா நடக்காது. என்ன மாதிரி அனுபவத்தை பாயிண்ட் பாயிண்டா புட்டு வச்சு பாயிண்ட பேச வச்சா அம்புடுதான். அந்த வக்கீலு கேச புளிவாரு, நான் அவரை புளிஞ்செடுப்பேன். உங்க தங்கச்சியை வாழ வைக்க வக்கீலும் கோர்ட்டும். வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் போகணும். எனக்கு இருக்கிறதா ஒரே சங்கிலி, நான் தரமாட்டேன். இதே லலிதா உன் அக்காவோ தங்கச்சியாவோ இருந்தா இப்படி பேசுவியா? நீயும் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னங்கறது என்ன விட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதாலதான் இப்போ இருக்கிற ஒன்னையாவது ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு பாக்குறேன். இந்த செங்கிலி மட்டும் என்னமோ நீங்க போட்டது இல்ல, என் பிறந்த வீட்டுல போட்டாங்க. இருக்கிற இதையாவது விட்டு வைங்க. உன் பிறந்த வீட்டு நகையே உன் பிள்ளைங்களுக்கே வச்சுக்க. நான் கட்டின தாலிய கூட நான் கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா கயிறு கட்டுங்க. மஞ்ச கயிறு இல்ல, தூக்கு கயிறு. நான் போயிட்டா என் பிள்ளைங்க தெருவில் நிப்பாங்க. அப்புறம் அவங்க இஷ்டம் போல செய்துக்கலாம். தினகரம் பிரபாகரம் ஜூயதே ஜோதரம் சகல ஜகதாதாரம் அகிலம் சஸ்வத் சுபகரம் தினகரம். என்ன ஆறைப்படிதா, இது ஆயிப்போச்சு. அது முடிஞ்ச ரோடு அதுக்கு வேண்டாம். இது இதாயிடுச்சு. இங்க இந்த பக்கம் வாங்க, இப்படி இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆயிடுச்சு. இங்க வணக்கம் ரகுபதி ஐயா. லலிதா, 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 அம்மா, லலிதா, கொஞ்சம் பேசாம இருங்க. அவன் பழக்கம் இல்லைல்ல, கழிச்சு போய் விழுந்துட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. எழுந்ததும் அந்த நாலு படிக்கும் பூஜை செஞ்சு நான் கூப்பிட்டு வரேன். செஞ்சதெல்லாம் போதும்பா. சின்ன வயசுல இருந்து ஊர்ல இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் இவன் மஞ்சள் குங்குமம் வச்சாளு. எந்த தெய்வம் இவன் மஞ்சள் குங்குமத்தை விட்டு வச்சது? போதும் போதும். ஆமா, வாமா. பாக்கி படியும் முடிச்சிருந்தா எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கும். எப்படி வரும்யா? காவேரியில புடிச்சா புண்ணியம்னு சொன்னாங்கன்னு மூக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணீரையே உட்கார்ந்துருந்தா தண்ணில இருந்து மேல போயிடுவோம். எதுக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. படினாலும் ஒன்னு ரெண்டு படியா எங்கயோ கோயம்புத்தூர்ல இருந்து கோவில்பட்டி வரைக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் பூஜை செய்யணும்னா அது உடம்பு தாங்க வேணாம். செய்யாம போனா கஷ்டம் எப்படி தீரும்? அதா அங்க கோயில்ல அர்ச்சனை பண்ணணும்னா நீயா பண்ற? அந்த குறுக்கள் தானே பண்றாரு. நாம பூஜை தட்ட தொடுவோம், அவ்வளவுதான். ஆனா புண்ணியம் நமக்கு வந்துடும். அது மாதிரி அந்த அம்மா கஷ்டம் போகணும்னா அந்த அம்மா செய்ய வேண்டியது இல்ல. அந்த அம்மா பேரை வச்சு நீயும் செய்யலாம், நானும் செய்யலாம். உன் நன்மைக்காக உங்க பாட்டு செய்வாங்களே, அதே தான். பாசம்னா அது
சாக கிடக்கிற பிள்ளைக்காக அந்த அப்பம் படுற அவஸ்தைய பாரு. புள்ள பொழைக்கணும்னு இவர் நெருப்புல நடக்கிறாரு. அப்ப காலையில நீங்க சொன்னதும் இதானா, ஒருத்தர் கஷ்டம் தீரணும்னா இன்னொருத்தர் வேண்டிக்கலாம்னு. எங்கடா போற? அம்மா ரொம்ப அதுக்கு உன்னை படி எல்லாம் கழுவ சொன்னாரு. நம்ம நல்லதுக்காக. எனக்கு எனக்கு எங்க எனக்கு எனக்கு தடுக்குங்க. அல்லாவை நல்லா வேண்டிக்கிட்டு இவனுக்கு தாயத்து கட்டுங்க. ராத்திரி நீங்க இங்க இருந்தா பயம் இல்லாம இருக்கும். சிவா, டேய் சிவா, உங்க பாட்டி பயப்படுறாங்கடா பாரு. கண்ணா, சிவா எப்படி இருக்குடா? இப்ப வரது நம்பிக்கை வந்ததா? அவனுக்கு ஒன்னும் பயம் இல்லம்மா, அசந்து தூங்கி போயிட்டான். அது சரி, உன் உடம்பு அப்படி இப்படித்தானே இருக்கு. ராத்திரி அதிகம் முழிக்காம நீயும் படுத்து தூங்கு. எங்க எனக்கு படுத்தா தூக்கமா வருது. இவன் இப்படித்தான் எதையாவது தலைக்கு மேல கொண்டாந்து விடுறான். அது தீர்றதுக்குள்ள வேறொண்ணும் அடுத்தவங்களுக்காகவே வாழறான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவராஜம்மா. மனுஷன் சுயநலத்தை மறந்து எந்த கைமாறும் எதிர்பார்க்காம பரோபகாரம் செய்யணும்னா எவ்வளவோ பக்குவம் வரணும், சாதனை பண்ணணும். அப்படி இருக்கிறவங்களை நாம யோகிங்கிறோம். இப்ப உன் பேரன் எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து நெருப்புல குதிச்சாங்கிற அவன் தும்பு தூசிப்படாத சிப்பிக்குள் முத்து பிறவியிலேயே யோகி, மகா ஞானி. அந்த மாதிரி ஞானிக்கு நீ படிபட செய்கிறன்னா இதை விட வேற என்ன வேணும் சொல்லு. ஏன்பா, நீ அத்தான போய் ஏன் பார்க்கவே இல்ல? அடிப்போடி அரை பைத்தியம், பார்த்தாலே ஒட்டிக்கு, உறவுனாலே உபதிரவம். டாக்டர் அவருக்கு பெரிய வைத்தியம் பார்க்க சொன்னாருன்னு வச்சுக்கோ. அந்த செலவெல்லாம் நம்ம தலையில உட்கார்ந்து ஒரே அமுக்க அமைக்கிடும், எந்திரிக்க முடியாது. இந்தா இந்தா இப்படி வா, நாளை எழுந்து ஸ்ரீராமநவமி உற்சவம், சாமி பேரை வச்சுக்கிட்டு ஆசாமிங்கள்லாம் வரும். எங்க அப்பாவுக்கு சீத பேதி கொல்ல பக்கத்துல வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி கேட்ல நுழையும் போதே ஆளை அனுப்பிடு. இப்படியே இன்னும் ரெண்டு நாள் வீட்டோட இருந்துடு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சிட்டி சிட்டி,
என்ன ரகுபதி சார் வீட்டுக்கு போய் லலிதா அம்மாவோட அண்ணன் முன்ன போல குடும்பப்படுத்துறாங்களான்னு பாத்துட்டு வரியா? என்னத்தான் நீ சொல்றது, முள்ளு மேல உட்கார வச்சு குத்துதான்னு கேக்குற மாதிரி இருக்கு. அவங்க இந்த ஜென்மத்துல மாற மாட்டாங்க. போதும்மா. என்னடா கோபம்? யார் மேல என்ன செஞ்ச? படி பூஜை முடியறதுக்குள்ள அவங்க அண்ணன் அழிச்சிட்டு போயிட்டாரு. நீ என்னமோ பாபா கிட்ட இருந்து பாதியிலே அழிச்சுக்கிட்டு வந்துட்ட. அவங்களுக்கு நல்லது எப்படி நடக்கும்? நான் என்ன, நீ என்ன, அவங்க அண்ணன் என்ன, எல்லாரும் நீருக்கு மொழி மாதிரிதான்டா. அந்த கஜேந்திரனை காப்பாத்த மகாவிஷ்ணுவே ஓடி வந்தாரு பாரு. அது மாதிரி லலிதம்மாவை இந்த கொடுமையிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வர யாராவது ஒரு நல்லவன் மனசு வைக்கணும். தைரியமா அவ கழுத்துல தாலியை கட்டி நிரந்தரமா அவ நிழலா இருக்கணும், துணையா வாழணும். அது ஒண்ணுதான்டா வழி. ஆனா இப்ப உள்ள சமுதாயம் எங்கடா விதவிய வாழ விடுது? ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். அலங்காரச்சீதை அழகரசாளும் கோதை விழி கண்டு குடிகொண்டு, அவள் விழி கண்டு குடிகொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேளுங்கள். சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள். ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், சாநிதம மகரி சயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார், சகரிகமனித மணினி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், தாதகிட தகஜனு சயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார், தகஜனு தகதிமி தக தோளில் மலையை தூக்கிய வீரர் வந்தார், நீதம மகரிக இடிகளை கையில் பிடிப்பவர் பலர் இருந்தார். ஆகா நடந்தார் சீதை நடந்தாள், விழி மலர்ந்தாள், சபை அளந்தாள், பரவு கண்டு அவள் அழகு கண்டு சிவதனு சின்னானும் வீணை போல அதிர்ந்தது. ராமன் கதை கேளுங்கள், கதை கேளுங்கள். வந்த வேந்த தம் பல்லது உடைபட விழுந்தார், சிலர் எழுந்தார் தொடை தட்டி, எழுந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். வில்லொடிக்க அங்கு வந்த வேந்த தம் பல்லது உடைபட விழுந்தார், தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். காலும் நோக இரு கையும் நோக தம் போலது நோகவே அழுதார், சிலர் இடுப்பை பிடித்தபடி சுழுக்கு எடுத்தபடி ஆசனம் தேடி அமர்ந்தார். ஆகா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா, ஆகா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா, ஆகா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா, ஆகா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா. ராமாய ராமாய.
பிரதர் ராமன் தான் தாவி வந்தான், இல்லையே ஒரு கண்ணால் பார்த்து நின்றான். சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான். மறுநொடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். ஒலியுடன் முறிந்தது சிவதனுசு, அந்த ஒலியுடன் சிரித்தது அவள் மனசு. ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத ராமா ஜனகன் உன் மாமா, தசரத ராமா ஜனகன் உன் மாமா. ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத ராமா ஜனகன் மாமா. சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே. காண காண அழகாகுமே, இன்னும் ஆயிரம் கண் வேண்டுமே. காண காண அழகாகுமே, இன்னும் ஆயிரம் கண் வேண்டுமே. ஸ்ரீரா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராமனே அதோ பாரப்பா. அலங்கார சீதை அழகரசாடும் கோதை, அவள் விழி கண்டு குடிகொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேளுங்கள். ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமதை கேளுங்கள். மாங்கல்யம் தந்து நானேனா, மம ஜீவன ஹேதுனா, கண்டே பரிணாமி சுபகே சொன்னாங்களே அந்த பொண்ணு கஷ்டம் தீரணும், யாராவது தாலி கட்டி துணையா ஆதரவா இருக்கணும்னு. என்ன திபடா உனக்கு? என்னடி அக்கா என்ன செஞ்சா தெரியுமா? ஏண்டி இத கழுத்துல போட்டுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டா? உனக்கு ஆர்த்தி எடுத்து வரையறுப்பேன் நினைச்சியா? வெக்க வேலையாடி உனக்கு. இத கட்டி நான் செருப்ப கட்டி அடிக்கணும், கட்டிக்கிட்டு வந்த உன் மூஞ்சல காரி காரி துப்பணும். உன் வாய மூடு. அங்க என்னமோ உங்க அண்ணன் புருஷனை பறி கொடுத்துட்டேன்னு ஜீவனாம்சத்துக்காக போர்க்க சுத்துறாரு. நீ என்னமோ பயசு போனா புதுசுன்னு அந்த தாலியை கட்டிக்கிட்டு ஊரோல வந்திருக்க. இது அவருக்கு தெரிஞ்சா அவமானம் தாங்காம உன்னையும் கொண்டு அவரை செத்துடுவாரு. அப்ப என் தாலியும் அறுந்து போயிடும். அந்த கொடுமை நடக்கிறதுக்கு முன்னே இதை கட்டி அண்ணன் போடும். கழட்டி போடுறதுக்கு என்ன எதுக்கியா? உன் என்ன என் குடும்பத்தையே அழிக்குவா? லலித் அம்மாவுக்கு துணையா இருக்க, நீங்க உங்களை கொடுமைப்படுத்தாம பாத்துக்க. ஏண்டி அவன் குட்டா நீ போயிடுறதா? எங்க பத்தி அவன் அக்கறை இல்லையா? எனக்கு தெரியும் உங்க அக்கறை எல்லாம். Thank you.
இந்தயா உங்ககிட்ட இருக்கிற அவனோட பணம் பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு? அந்த கேடு கட்டுவளோட அவனை எங்க எதிரிலேயே இங்க குடித்தன வைக்கவா? ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களால எங்களையும் ஒதுக்கி வச்சு பைத்தியத்தை விரட்டுற மாதிரி விரட்டுறத பாக்கவா? எவையா விரட்டுறது? எதுக்கையா விரட்டுறது? அவன் என்ன தப்பு செஞ்சான்னு? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? பொண்டாட்டி செத்த மூணாம் மாசமே ரெண்டாம் தாரம் கட்டிக்கிட்ட ஒன்னையா விரட்டல? ஏன் தரமாட்டேன்? ஏன் தரமாட்டேன்னு என்கிட்டயே கேக்குறியா? திருச்சி தேவையாமா? தளர்ந்து போன சமயத்துல பகவா ஒண்ணு காமிச்சாரு. வாமா வா. இந்த முடிச்சு போட்டு ஒரு பொங்குற முடிச்சில இருந்து என்ன விடுவிச்சுட்டான். என் பேரனை விட்டு ஒதுங்கி என் கடமைய முடிச்சுக்கிறேன். அவன் உன் கையில சேர்த்து என் பொறுப்பையும் உன் தலையில சுமத்துறேன். என்ன சாதம் போடுறியா?
ஏண்டா எங்கேயாவது அவரை பாத்தியா? இல்லம்மா, எல்லாத்துலயும் தேடினா எங்கேயும் காணோம். என்னாச்சோ என்னமோ. ஏங்க இப்படி ஓடி வரீங்க? என்னங்க போலீஸ்? யாருமா, யாரு இது? ஏயா, போலீஸ்ல இருந்து ஓடி வர்றியா? என்ன எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போன? நாட்டை ஒருத்தன் தங்கச்சிங்கிறத விட்டா சந்தேகம் வராதா? ஹோட்டலுக்கு பணம் தேவைப்பட்டது, என் சங்கிலிய நான் வித்தேன், அது தப்பா? வாய மூடு, பைத்தியம் மாதிரி பேசாத. ஐயோ, எனக்கு நீதான் என்னது? பசி எடுக்குதுன்னு சொன்னால பாத்து கோயமா? அம்மா கோழியா? இல்ல லலிதா, அந்த ஹோட்டலுக்காரன் என்ன பார்த்து கோ கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? அன்னை உன்னை அடித்தாளோ சாமி, பிஞ்சு நெஞ்சு வலிக்காதோ சாமி, அன்னையும் நான் தானே, உன்னப்பனும் நான் தானே. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை யார் அடித்தார் கண்ணா? கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை யார் அடித்தார் அப்பா?
நல்ல தாயின் கண்ணீரண்டில் கோபம் வந்த மாயம் என்ன? பாசம் நெஞ்சில் இருந்தாலும் நடிப்பதில் லாபம் என்ன? வெண்ணையை கண்ணன் போல் திருடி விட்டாயோ, வீதியின் மண்ணெல்லாம் தின்று விட்டாயோ? அம்மா மண்ணை திங்கனான் சிறுவனோ மாயவனோ கிறுக்கனோ? நீயே பாரு, ஆ வெறுப்பது அம்மாதான், வெறுப்பது அம்மாதான். விட்டு விட்டு போகாதே, கோழி ஒண்ணு குஞ்சம் மிதிச்சா சேதங்கள் வாராதே. அழுகை வாராதோ எனக்கு, அழுகை வாராதோ. ஊரை விட்டு போனாலும் போக ஒரு ஊரில்ல, சொந்தம் பந்தம் பார்த்தாலும் சொறு தர ஆளில்ல. பக்கத்துல அவ இருந்தா பசியே எடுக்காது, கோபத்துல அடிச்சாலும் கொஞ்சமும் வலிக்காது. போடம்மா போடு, நல்லா போடு, இன்னும் போடு போடு. கண்ணோடு கண்ணான என் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? கண்ணோடு கண்ணான என் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? பெரிய பையன் நீ அல்ல, புத்திமதி நான் சொல்ல. அநாதையாய் வாழ்ந்தது அடடா அன்று, இப்போது நான் கொண்டது பிள்ளைகள் ரெண்டு. சொந்தம் என்பது என்னம்மா மனசுக்குள் பாரமா? கண்ணோடு கண்ணான என் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? கண்ணோடு கண்ணான என் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா? அண்ணா என்னை அடித்தாலே சாமி, ஆஹா பிஞ்சு நெஞ்சி வலிக்காதோ சாமி. அன்னையும் நான் தானே, ஐயோ நீ ஆம்பள. உன் அப்பனும் நான் தானே. அம்மா கட்டி விடு அம்மா. எனக்கு கூட என்னங்க இது? இந்த அவதார் என்ன, புடவை என்ன, இந்த நாமம் என்ன? பட்டு வேட்டு இல்லையே, அதுக்காக கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, நீ கூட நாமம் போட்டுக்க, கோயிலுக்கு போலாம். வேண்டாம், இன்னைக்கு உபவாசம்,
எதுவும் தின்னாம இருந்தா எவ்வளவோ புண்ணியம். நமக்கு தினமும் ஏகாதசி தான், வீட்டுல எல்லாம் தீர்ந்து போச்சு. தினமும் உபவாசம் இருந்தா அதை விட புண்ணியம். ஐயோ எனக்கு இப்பவே பசியுது. வேணாண்டா வேணாண்டா வேண்டாண்டா, நீ தின்னா எனக்கும் பசிக்கும்டா. நம்ம கோயிலுக்கு போலாம், அங்க சினிமா காமிக்கிறாங்களாம், பக்தி சினிமா பார்த்தா பசி எடுக்காது. சினிமாவா? துட்டு கொடுக்க வேணாம், சும்மாவே காமிப்பாங்க. மொத சினிமா பழைய சம்பூர்ண ராமாயணம் பார்த்துட்டே தூங்கலாம். ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, டிங்கு டாங் டிங்கு டிங் டிங்கு டாங் டிங்கு டிங் டிங்கு டாங் டிங்கு டிங் டிங்கு டாங் டிங்கு டிங். வேண்டாம், அண்டிக்கு நாள்ல அந்த மாதிரி சினிமா பார்த்தா கண்ணு போயிடுமா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஜபம் பண்ணாலும் சினிமா பார்த்தாலும் பசி தீராதுங்க. ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு வழி பார்க்கணும், அவ்வளவுதானே. சாமா வாங்கிடுவோம், சமைச்சுக்குவோம். அதான், அது எங்கிருந்து வரும்? பணம் கொடுப்போம், வாங்கிடுவோம். பணம் எங்கிருந்து வரும்? உத்தியோகம் செஞ்சா வருது. உத்தியோகம் யார் பார்க்கணும்? நீதான். இவன் என்னமோ சின்னவன், எனக்கு படிப்பு இல்ல. சார் சார், பிளஸ் வெளியில போயிடுச்சு, பெரிய மைனஸும் சின்ன மைனஸும் தான் வீட்டுல இருக்கு. முதல்ல அவங்களை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் சௌரியமா பிளஸ் பண்ணிக்கலாம். சார் ஆஹா, புன்னகை மன்னன், பேரு சிவா, போற்றிருக்கிறது பட்டு நாமம் சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே. தொடாதா பிச்சைக்காரா, பிச்சைப்பட அம்மா வீட்டுல இல்ல, போ. பிச்சைக்காரனா கண்ணா இப்படி உப்பி இருக்காது, சோறு இல்லாம ஒட்டி போயிருக்கும். உக்காருங்க. என்னப்பா உன் கை மேல உட்கார்ந்துட்டான? சேலை. என்னது சேலை மேல கூட உட்கார்ந்துட்டா? லலிதாவோட சேலை. லலிதா சேலையா? லலிதா மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. எங்க அவங்களை காணா? லலிதாமா? இல்ல, லலிதாமா வேலைக்கு போயிருக்காங்க. ஆமாமாமாமாமா, தீவட்டி மாதிரி நாம ஆம்பளைங்க இருந்தும் தீவ மாதிரி பொம்பளைங்களை உத்தியோகத்தை அனுப்புறதா ஐயா? சே, நான் சொல்றேன், நங்கை என்றால் என்ன? ஸ்ரீ. ஸ்ரீ என்றால் பெண். பெண் என்றால் அழகு, எழில், படைக்கிறவள். அது மாதிரி சக்தி சொரூபத்தை நம்ம வீட்டை தாண்டி அடுத்த வாசலுக்கு அனுப்பலாமா? இது நல்லா இல்ல. இந்த விஷயத்த கேட்டதும் பொம்பளைங்களை கும்பிட ஏன் தலைய கலங்கி போயிடுச்சு. உனக்கு எது கலங்கும்னு எனக்கு சொல்ல முடியல. தப்புதான், பாவம் லலிதா ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா எனக்கும் படிப்பு வராது, இவன் என்னமோ சின்ன பிள்ளை. இதெல்லாம் இதுக்கு காரணம் ஆகாது, ஆகல, ஆக கூடாது. புருஷனுடைய ஒரே கடமை ஸ்திரீகளை காப்பாத்துறது. அந்த பொண்ணுங்கிற ஸ்திரீய சுகப்படுத்தணும். இது என் தியரி இல்லையா? வெள்ளக்காரன் கூட துரத்தானிகளை காப்பாத்துறதுக்கு பெக் பாரோ ஆர் ஸ்டீல். நாங்க பெக் பிச்சை எடு, பாரோ கடன் வாங்கு. திருப்பி தர வேண்டாம். வேணாம், அதுக்குத்தான் ஸ்டீல். திருடு அம்மாடி, ஜெயில போடுவாங்க. கரெக்ட், அதான் பிச்சை பெஸ்ட்னு ஃபர்ஸ்ட்ல வச்சாங்க. நீங்க பாலு பாத்துங்க, நான் பிச்சை எடுத்துருவேன். மாதிரி இருக்கிற ஒன்ன பார்த்தா ஒரு பைசா கூட போட மாட்டான். ஊசி மாதிரி இருக்க இந்த பயலையும் கூட்டிட்டு போனா பரிதாபப்பட்டு 10 ரூபாய் கூட போடுவான். சைல்டு சென்டிமெண்ட். அந்த ஏற்பாடெல்லாம் நாங்க வரைக்கிறேன். பொம்பளைகளை காப்பாத்துறதுக்காக கூட 2 மணி நேரம் சுத்தினாலும் தப்பு இல்ல. சுத்து, இன்னைக்கு பார்த்தாலும் அன்னைக்கு சங்கீதங்கத்துக்கு வந்த மாதிரியே இருக்கே. இதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுத்து. மனமுருக அந்த ராமனையே பாடிட்டு இருந்த உனக்கு மறுவாழ்வும் அவன் சன்னதிலேயே கிடைச்சிருக்குன்னா எல்லாம் ராமானுகிரகம். நம்ம கையில என்ன இருக்குமா? பாலு சௌக்கியமா இருக்கானா? எங்க இருக்கா? அவருக்கு துணையா வீட்டுல இருக்கா மாஸ்டர்.
நீ இங்க கத்து வச்ச சங்கீதம் தான் எனக்கு வழி காட்டணும். ஒன்னும் கவலைப்படாதேம்மா, எனக்கு தெரிந்த நாலஞ்சு இடத்துல நீ சங்கீதம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணி தரேன். சரிதானே? தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி. போகும்போது போகும்போது அள்ளி கொண்டு போவது யாரு? கல்லறை மெய்யப்பா, சில்லறை பொய்யப்பா. தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி. பசி எடுக்குது பார்த்து போடுங்க, சில்லறை வேணுமா என்ன கேளுங்க. பசி எடுக்குது பார்த்து போடுங்க, சில்லறை வேணுமா என்ன கேளுங்க. தவிக்கிற போது தண்ணீர் இல்லை, அழுதும் பார்த்தோம் கண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி. பசி எடுப்பதால் காதடைக்குதே, கர்ணன் வீட்டிலும் கதவடைக்குதே. பெற்றவன் ஞானமில்லை, படைத்தவன் எங்கே காணவில்லை. சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி. பிச்சைக்கார பையனுக்கு போடலான்னு பாலையா? என்னம்மா? அவன் அவன் என் பேர சிவா போகும்போது சாவி என்கிட்ட கொடுத்தாரு. அப்ஸ்டேர்ஸ் வாங்க. என்னமோ வெயில் தாங்காம களைச்சு வந்திருக்கீங்க. காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் தேங்க்ஸ் வேணா? ப்ளீஸ்.
அக்கம் பக்கம் நீங்க கழிச்சு வந்தா நான் கவனிக்கணும், நான் கழிச்சு வந்தா நீங்க கவனிக்கணும். அது என்னவோ என் ஜாதகம், வயசு பொண்ணு கஷ்டப்பட்டா மனசு எனக்கு தாங்காது, துடிக்கும், துடிச்சு வெடிக்கும். உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க, காசு பிரச்சனையா காதல் பிரச்சனையா எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். உங்க உதவி அனுதாபம் எனக்கு தேவையில்லை. சிவா ராத்திரி நேரம் கழிச்சுத்தான் வருவான். நீ தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன், நீ அழகா இருக்க, நான் ஆத்திரத்தோட இருக்கேன். ஐயா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஐயா அடிக்காதீங்க, சொல்றது கிடைக்க ஐயா, ஐயோ என்ன அடிக்கிறாரு சிவா, ஐயோ அம்மா காலு சிவா, ஐயா ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, நீங்க சொல்லுங்க அடிக்கடி டாக்டரையா, டாக்டரையா வணக்கம் ஐயா. வணக்கம். இவரு எங்க எதிர் வீட்டு மாடில இருந்து நிக்கலையா? அங்க அங்கயா டாக்டரையா, டாக்டரையா கொஞ்சம் அர்ஜென்டா பாருங்கய்யா. என்னாச்சு? அது அது மாடில இருந்து இறங்குறப்போ கால் தவறி விழுந்துட்டாரு. நான் தான் அடிச்சேங்க. நீங்களா? நான் இல்லாத அது இல்லைங்க, ரெண்டாவது மாடி இறங்குறப்போ கால் தவறி விழுந்துட்டாரு. பாவம். தப்பு எல்லாம் போய் நான் தான் அடிச்சேங்க. இவன் ரொம்ப தப்பு செஞ்சான் இல்லையா வெள்ளச்சாமி, அதனால நான் தான் அடிச்சேன். என்னங்க இது, கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். நிஜம் என்னன்னு சொல்ல வெள்ளச்சாமி. சிவா வா வீட்டுக்கு போலாம். நீ கூட என்னன்னு சொல்ல போலாம், பேசிக்கலாம். நான் சொல்றது கேளு. என்ன வீட்டுக்கு போலாம் சொல்லாம. இன்னுமே நான் போய் சொல்லவா நிஜம் சொல்லவா? நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நிஜம் சொல்லவா போய் சொல்லவா? நிஜம் சொல்லவா போய் சொல்லவா? என்னங்க இந்த பிடிவாதம்? என்ன டாக்டர் கிட்ட நிஜத்தை சொன்ன எல்லாரும் ஏன் வாய் பொத்தணும்? அந்த பாவிக்கு ஏதாவது ஆச்சனை வச்சுக்கோங்க, உங்களை தானே ஜெயில போடுவாங்க. அதுக்காக போய் சொல்லவா? அது இல்லைங்க. பாட்டி என்னமோ பொய் சொல்லக்கூடாது இருந்தது, நீ என்னமோ நிஜம் சொல்லக்கூடாதுங்கிற, யார் பேச்சு கேட்கறது என்ன செய்யறது எனக்கு ஒண்ணும் புரியல. விடியறதுக்குள்ள நிஜம் சொல்லவா பொய் சொல்லவான்னு சொன்னா போதும். அதான்
என்னங்க என்ன இங்க படுத்துட்டீங்க? நிஜம் சொல்லவா போய் சொல்லவா? நிஜமே சொல்லுங்க. பாலு படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டான், அதான் இங்க வந்து படுத்துட்டேன். பார்வையில பழுதில்லம்மா, பிச்சை எடுத்தது சாட்சாத் உங்க பேரன் தான். அவனை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது என் மச்சனன் தான். அவன் ஒரு அறப்பைத்தியம். அவன் மஞ்சள் கைத்து கட்டினா அதை என்னமோ தாலிப்பட்டு மகிழ்ந்து போயிட்டா உங்க மருமவ பொண்ணு. கல்யாணம்னா கிள்ளி விளையாட்டா? விதவா விவாகம் என்ன பொறுத்த வரைக்கும் ஊர்ல நான் மட்டும் எடுத்து தெரியற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ? அரண்மனையாட்டம் பங்களா, ஆஸ்தி ஆஸ்தி, சொத்துன்னா சொத்து. இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு வாரிசு நட்ட நடு வீதியில தாயேன்னு பிச்சை எடுக்கிறது, அது உங்க கண்ணுல படுறது. ராமராமா ராமராமா வேணாம், பகையாளிக்கு கூட வேணாம் இந்த கஷ்டம். உங்க வீட்டுக்காரர் கலஸ்தர ஸ்தானம் பலமாயிருக்கு, அதனால நீங்க இன்னும் உயிரை வச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கீங்க. நானா இருந்தா என்னைக்கோ போயிருப்பேன். என்ன போறதோ என்னமோ, என்ன இப்படி வாழ வச்சு தெய்வம் சாகடிக்கிறது. சாகக்கூடாதம்மா, சாகக்கூடாது. உங்களாட்ட உத்தமிக்க சாகவே கூடாது. உங்க பேரனை வீட்டுக்கு கூட்டி வர பொறுப்பு என்னது? உங்க வீட்டுக்காரன் தாராளமா செலவு கணக்கில் எழுதிட்டு 10,000 ரூபாய என் பாக்கெட்ல தண்டுனா மருமக உங்க முன்னாலே, பேர உங்க இடுப்புல, மச்சல என் கையில. குருநாதங்கிறது நீங்க தானே? ஆஹா ஆஹா, என் பேர் உங்க வரைக்கும் எட்டி இருக்கா? அது நான் தான் ராஜம். நீங்க போங்கம்மா, முதலாளிக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு பேரனா அவருக்கும் பேரன் தானே. என்ன வேணுங்கிறீங்க? அது வாங்க 10,000. இப்போதைக்கு 5 விரல் போதுமா? போதும், பாக்கி அங்கே இருக்கட்டும். தாயா, இன்னும் பழக்கலையா? அப்புறம் அந்த காக்கா மட்டும் மேல உக்காந்துச்சு. அது வாயில ஒரு வடை இருந்தது. அந்த வழியா ஒரு நரி வந்தது. நரி அந்த வடைய பார்த்ததும் நாக்குல தண்ணி ஊறிச்சு. காக்காய பாட சொன்னா வடை கீழே விழுந்துருவன்னு நினைச்சது. சிவா இரு இரு, அப்படி போகாத, கீழே விழுந்துருவ. அந்த நரி காக்காய பாட சொல்லுச்சு. காக்கா காக்கான்னு பாடுச்சு, வடை கீழே விழுந்துச்சு. நரி வடைய காமிக்குச்சு. சுப்பு, ஏ சுப்பு, சாக்லேட். ஆ சாக்லேட், வா பாலு வா. பாத்தோரம் குடிக்கால அரும்பரும்பா வெத்தலையா, போட்டா செவக்குதுல பொன்மையிலே ஓமயக்கா. என்ன மனுஷையா நீ, பொம்பளைய வேலை செய்ய வச்சுட்டு நீ உட்காந்து ராகம் எழுக்கிறிய? அட உன்னத்தாயா, இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்காந்துட்டியே. வா சிவா, நீயே நாயம் சொல்லு. என் கழுத்துல தாலி கட்டினது இந்த பெரிய மனுஷன் தானே? என்ன எதுக்கு கட்டினாரா? என்ன கேள்ற அத்த பத்தி? மத்தியில அவரே ஏன் டெலிகிற? ஏ அவர் லலிதா அம்மா கழுத்துல தாலி கட்டலையா? ஏன் சும்மா நிக்கிற? என்ன கண்ணு கசக்காம வச்சுக்கிறேன்னு எனக்கு தோணியா இருக்கேன்னு என் கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப நீ என்னையா செய்யற? எல்லாத்தையும் என் தலைமையில போட்டுட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட. இதுல உனக்கு பாட்டு வேற பாட்டு. ஏ சிவராசு, புருஷன்டா இதுக்கு தானா? நான் கூட வேலை செய்யாம இருந்தா லலிதா அம்மா கூட ஒன்னாட்டம் வேதனை படுமா? எங்களை விட பெரிய குடும்பத்து பொண்ணு இல்ல, இன்னும் வேதனைப்படும். அது உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கே தவிர, நீ யா செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு. பாலுவை ஸ்கூல்ல சேர்த்து விடணும், உனக்கு ஒரு உத்தியோகத்தை பாத்துக்கணும், குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்கணும், இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலை தானே? என்ன
எங்க போற? பாலுவ ஸ்கூல்ல சேக்கறதுக்கு. நிஜமா? ம். அதான் ரைட் இல்லை. ஆ! போறது இப்படியே இல்ல. சுபு, இந்த தேங்கா. மிச்சம் காசு. இந்த ட்ரெஸ்ல சிவா எப்படி இருக்குது பாலு? ஜோரா இருக்க. தப்பு, அதை எடுக்க கூடாது. பாரு சிவா, பாலுவை ஸ்கூல்ல சேர்த்துட்டேன்னு வச்சுக்க. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில்ல ஒரு தேங்காவை உடைச்சிரு. என்ன, உனக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சதுன்னு வச்சுக்க. மதுரை மீனாட்சி அம்மன் பேர்ல இன்னொன்னு உடைச்சிரு. நீ முதல்ல வாங்குற சம்பளத்துல லலிதா அம்மாவுக்கு சேலை வாங்கினேன்னு வச்சுக்க. அந்த அம்மா கண்ணுல சந்தோஷம், தன்னால பொங்கும். அவ்வளவுதான், முழுசா இந்த மூணு தேங்காய உடைச்சிட்டேனா அந்த அம்மா கழுத்துல நீ மூணு முடிச்சு எதுக்கு போட்டேன உனக்கே புரிஞ்சிடும். சிவா, தேங்காய். ஏனில் எஸ் சார். ஏ பிரதீப் குமார். பிரசன்ட் சார். பாலசுப்ரமணியம். ஏ பிரவீன் குமார். எஸ் சார். பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியமா? எஸ் சார். சைலன்ஸ், சைலன்ஸ். எப்படி வாங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் யார் நீங்க? எப்பவும் பார்த்தது இல்லையே. இப்பதான் வந்தோம். சீட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? பரவாயில்லங்க, ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிறோம். அப்படி உட்கார கூடாதுயா. ஹெட் மிஸ்ட்ரஸ் பாத்தீங்களா? சீட் தந்தாங்களா? ஃபீஸ் கட்டிங்களா? அதெல்லாம் அனாவசியங்க, இவர் ரொம்ப புத்திசாலிங்க. ஒத்துக்கிறேன், ஆனா ரூல்ஸ் எவனாவது ஃபாலோ பண்ணுமே. அவனாவது நீங்களாவது நானாவது. போங்க, போய் எச்எம்ஐ பாத்துட்டு வாங்க. சொக்கறீங்க. நாங்க வரத்துக்குள்ள பாடத்தை ஆரம்பிச்சிட்டாதீங்க. சொக்கரிக்கோ. The grace of our Lord Jesus Christ and the love of God, the fellowship of the Holy Spirit be with you all. Amen. Yes. Balasubramaniam. Oh, Mr. Balasubramaniam, how do you do? What can I do for you? Balasubramaniam. Oh, see, he is Balasubramaniam. Shiva. What can I do for him? School. That is a school. Sit. Balasubramaniam. Oh, you want to admit him in our school? What class? Second class. Second class. So, you do one thing. You go to the school, get one application form, fill it up and bring. I'll give signature and you have to pay the fees also. How much? 85 rupees. Hmm? 85. Thank you.
ஆளு இன்னும் எவ்வளவு வரணும்? என்னப்பா இது நிறுத்தரா? என்னையா இது? என்ன இதெல்லாம்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, உன்ன யாருன்னு எனக்கு தெரியும். லலிதா எல்லாம் சொல்லிட்டா. வா பக்கத்து தெருவுக்கு போலாம். எதுக்கு? இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் காசு போட்டாச்சு, இவன் ஸ்கூல்ல சேரணும்னா இன்னும். அந்த படத்தை நான் தரேன் வா. அது சரி, பணம் சம்பாதிக்க உடம்பெல்லாம் எப்படியா ரணமாக்கிக்கணும். என்ன என்ன செய்ய? எனக்கு தான் வேலை இல்லையே. இல்லைன்னு சொன்னா எப்படி? முயற்சி பண்ணினா அதுவா வருது. அப்ப எனக்கு வேலை வாங்கி தர்றீங்களா? சரி பாக்கலாம் வா. என்னடி குளிக்கு நடக்கிற? லலிதாம்மா நீங்க தோட்டத்துல காய்ச்சதுமா? என்னம்மா யார பாத்துட்டு இருக்கீங்க? பொழுது விடிஞ்சதும் பாலுவை கூட்டிட்டு போனாரு, இன்னும் வரக்கானோ? பாலுவை ஸ்கூல்ல சேர்த்துட்டு உனக்கு ஒரு உத்தியோகத்தை பாத்துக்கன்னு நான் தான் அனுப்பினேன். அவரை உத்தியோகம் பாக்க அனுப்பினியா? அவருக்கு என்ன தெரியும்? என்னம்மா தெரியறது? அப்ப பிறந்த கண்ணுக்குட்டி ஆத்துல வீசி எரிஞ்சா நீஞ்சுகிட்டு வந்துடாது. அதுக்கு யாரு கத்து கொடுத்தா? அப்படித்தான் சிவா கூட ஜெயிச்சுக்கிட்டு வந்துடும். நீங்க நிம்மதியா இருங்க. ஆமா தங்கச்சி, இது என்னையும் முட்டாளாக்கி சிவாவுக்கு நல்ல டோஸ் கொடுத்துச்சு. பாத்துக்கிட்டாரு, சாயங்காலத்துக்கெல்லாம் போன வேலையை முடிச்சுக்கிட்டு நம்ம சிவா மீசை முடிச்சுட்டு வர்றாரு. எங்க அந்த ரூபா? பணம் வேணும்ல, அதுக்காக அவரே சவுக்கால அடிச்சுக்கிட்டு காசு வாங்கினார். என்ன சிவா, நீங்க எனக்கு வேலை வாங்கி தரீங்களே? ஓ அதா, எங்க அது விஷயமா? நான் இன்னும் யாரையும் பார்க்கலையே, பார்த்ததும் சொல்லி அனுப்புறேன். பரவாயில்ல. என் வேலை சொல்லிட்டேன்ல, சொல்றேன் நானும் சொன்னேன் இல்ல, அதே கவனமா தான் இருக்கேன். இதோ நீ பாக்குற இடத்துல தான் ஞாபகப்படுத்த வேண்டியதில்ல, சொல்றேன்னு சொல்லுவேன். ஓ என்னமா என் உத்தியோகம்? அம்மா ராபிச்ச போடுங்க. ஐயா இதுல போடுங்க.
என் உத்தியோகம் என்னய்யா? என்னது உத்தியோகம்னா மரத்திலேயே காய்ச்சி தூங்குறது? பிஏஎம்ஏ படிச்சவங்களுக்கே இன்னைக்கு வழி இல்ல. சரி, எவங்காலியாவது விழுந்து கெடுக்கலாம்னா உனக்கு எழுத பிடிக்க தெரியாது, உலகம் என்னன்னு புரியாது. சிவா, சும்மா தொந்தரவு பண்ணாதே, மரியாதையே போயிடு. போங்க 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 போங்க, அப்புறம் கோயில் மூடிட்டு வாங்க. டேய் முட்டை போல. ஐயோ, என்னடா இது? நானே போச்சுக்கிட்டேன். இப்படியா? பொழுது விடிஞ்சதும் போனதார், இன்னும் வரக்கானுமே. வேலை கிடைச்சதோ என்னமோ. வேலையா? ஆமா, அந்த பாட்டு பாடுற தாத்தா வாங்கி தரேன்னார. இதோ வந்தாச்சு. என்ன இது? மடுகு சாமான், கருகா, ஜகர்கா. என்ன பழு? நீங்க தூக்கிட்டு வரதை விட ஒரு ரிக்ஷா வச்சிருக்கலாம்ல. இங்க வரத்துக்கு அவன் 4 ரூபாய் கேக்குறான். அவனுக்கு கொடுக்கற காசுல வீட்டுக்கு சக்கரம் வாங்கலாம்ல. இது எங்க கோவில் பிரசாதம், சக்கர பொங்கல். பரவாயில்லையா, இந்த ஊர்லயே உனக்கு கோவில் இருக்கா? அந்த தாத்தா எனக்கு கோவில்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்தாரு. 300 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய் அட்வான்ஸ். இந்த சாமான் வாங்கினது போக மிச்சம் வேர்வை நினைஞ்சு போச்சு. இந்த ட்ரெஸ் கூட அதான். நமக்கு கூட இனிமே தினமும் நிறைய பிரசாதம் கிடைக்கும். ராத்திரிக்கு சமையல் பண்ணாம அதே சாப்பிட்டோம்னா பணம் மிச்சமாயிடுது இல்ல? அந்த பணத்துல நீ தினம் 2 வேளை ரிக்ஷால ஸ்கூலுக்கு போலாம்ல. அப்படியே பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோ. இது ரகசியம் கிட்டவா? அந்த பணத்துல அம்மா கஷ்டப்படாம சமையல் காரிய கூட வச்சுக்கலாம். இப்பவே சொல்லிடாத அம்மா கிட்ட, அப்புறமா சொல்லலாம். சத்தியமா சொல்லக்கூடாது. பாலு, பாலசுப்ரமணியம். என்ன? நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து உத்தியோகம் பார்த்து வேட்டையெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருந்தா லலிதா சந்தோஷப்படுன்னு சுப்பு சொன்னால. ஆமா. பின்ன எதுக்கு லலிதா அழுவுது? பாலு. என்னம்மா? இங்க வா. கண்ண என்னது? சந்தோஷமா இருக்கே.
அழகா சிரிக்கிறா, நீ அழகா சொல்றியா? உங்க அம்மாவுக்கு சேலையை கொடுத்து தேங்காய் உடைக்கலன்னா எல்லாத்தையும் பாழ கிட்டிய. நீ போய் தோச்சிடு. என்ன சிவா இந்நேரத்துல? மாங்காட்டு காமாட்சி ஆயிடுச்சு, மதுரை மீனாட்சி ஆயிடுச்சு, காசி விசாலட்சி மட்டும் பாக்கி. ரொம்ப நல்லா இருக்கு. இது லலிதம்மா கட்டிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். கோயில் பிரசாதத்தோட எடுத்துட்டு வந்தா மஞ்ச குங்கும பட்டுடுச்சு, கொஞ்சம் சரிபடும் கூட. சாமி, அவங்களுக்கு நீ கூட ஆசீர்வாதம் பண்ணிட்டியே. ரொம்ப கெட்டிக்காரையா, மொத்தத்துல சொன்னபடி சாதிச்சிட்டியே. இந்த ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்க. வாழ்க்கைவங்களும் போட்டாச்சு. தொடங்கு எனக்குள் இறங்கு, சுகங்கள் இரு மடங்கு.
மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. மடிகள் ரெண்டும் தலையணை, நீரில் நெருப்பின் வேதனை அணைத்து கொண்டேன் தலைவனை, அணைத்து கொண்டேன் தலைவனை. இதயம் மாறியதோ எல்லை மீறியதோ, இதயம் மாறியதோ எல்லை மீறியதோ. புதிய பாடம் மனசு மயங்கும் மௌன கீதம், மன்மத கடலில் சித்திக்குள் முத்து. யார் கார்ல வர்றாங்க? லலிதாம்மா மாமனாரு. வணக்கம்.
நான் சிவா. வாங்க வாங்க. ஏய் தாத்தா, தாத்தா வந்திருக்காங்க. இவர் தான் அன்னைக்கு அம்மாவையும் மாமாவையும் திட்டினாரு. திட்டினீங்களா? ஏதோ சின்ன பிள்ள, பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. லலிதா காஃபி ரெண்டு. காஃபி இருக்கட்டுங்க. வேணாமா? அம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. பாலுவையும் லலிதா அம்மாவையும் பாக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் ஐயாவே நேர்ல வந்திருக்காரு. கேட்டியா? சீக்கிரம் புறப்படு, போயிட்டு வந்துடலாம். ஒரு தரம் போயாச்சு, திரும்பி வந்தும் ஆச்சு. ஆமாமா, அன்னைக்கு என் குடும்ப கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்சு உன்னை விரட்டிட்டேன். ஆனா இன்னைக்கு 30 வருஷமா குடும்பம் நடத்துற என் மனைவியினுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் பொறுப்புன்னு உணர்றேன். அதான் வந்திருக்கேன். அத தப்புன்னு நினைச்சா உன் இஷ்டம். என்னென்னமோ நடந்து போச்சு. பழச மனசுல வச்சுக்கிட்டு பெரியம்மாவை நிம்மதி இல்லாம சாகடிக்காதீங்கம்மா. அம்மா ஒரு தரம் பிள்ளைய அழைச்சுக்கிட்டு வாங்கம்மா. என் பாட்டி சாகுறப்போ நான் பக்கத்துல இருந்தேனா இல்லையா? என்ன இருந்தேனா இல்லையா? இப்ப அவன் பாட்டி சாக கிடக்குறப்ப பாலு பக்கத்துல இருக்க வேணாமா? அவங்க வந்துட்டாங்களா? வருவாங்க. சாரே போயிருக்காரு, கண்டிப்பா அழைச்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க வரமாட்டாங்க டாக்டர். அந்த பொண்ணு ரோசக்காரி, எந்த வீட்டுல கால் வைக்க மாட்டா. பேரன் கையால கொள்ளி போட்டுக்கிற அதிர்ஷ்டமும் எனக்கு இல்ல டாக்டர். நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா. இப்ப உங்களுக்கு தேவை நான் இல்ல, நீங்க தான் பிளீஸ். டாக்டர் எப்படி இருக்கு? இனிமே ஒண்ணும் பயம் இல்ல. இவங்க வந்துட்டாங்கல்ல. அம்மா அம்மா, ஐயா மருமகளையும் பேரனையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. வணக்கம். எனக்கு இல்ல, பாட்டிக்கு. வணக்கம் பாட்டி. கண்ணா என் ராஜா. வணக்கங்க. வாமா உட்காரு. அம்மா லலிதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா அவன் வெறும் சிவா இல்லம்மா, பரமசிவன். அம்மா இந்தாங்கம்மா. பாலு இந்தா வாங்கிக்க. அம்மா கோச்சுப்பாங்க. வாங்கிக்குப்பா. பாலு நீ பாட்டிக்கிட்டே இருப்பே இல்ல, போயிட மாட்டியே. கண்ணா காப்பி பால். அம்மாவை படைக்க வச்சது நிஜமா நீதான். பாத்தீங்களா ஐயா, பேரனை கண்டதும் பெரியம்மா முகத்துல சந்தோஷ கலை வந்துடுச்சு. இதை எந்த மருந்தாலும் கொடுக்க முடியலையே. முதலாளி வேலைக்காரன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிடிவாதத்தை விட்டுடுங்க. பேரனையும் மருமகளையும் எப்படியாவது இங்கே இருக்க வச்சிருங்க. அம்மாவை மறுபடியும் நல்லபடியா எழுந்து நடமாட விடுங்க. அப்பா சிவா இப்படி வா. அம்மா சாவி கொத்து. எனக்கு எதுக்கு? அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க வாங்கிக்கணும்மா. அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செய்ய சொல்றீங்க? என்ன இது, என்ன கேக்குறீங்க? இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்க வேண்டியது நீங்க தான் அம்மா. நானா? ஆமாம்மா, இப்படி ஒரு நாள் வரணும்னு தானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம்.
லலிதா நல்லபடியா இருக்கணும் நீ நினைச்சா அவளை விட்டு ஒதுங்கி எங்கேயாவது போயிடு போயிடு. பாட்டி சொன்னாங்க இந்த மாடி எல்லாம் என்னதான் நல்லா இருக்குல்ல, இங்கேயே இருக்க சொல்றாங்க இருக்கலாமா? ஏன் சிவா என்னாச்சு சொல்லு. உடம்பு சரியில்லையா? ஜுரமா? தலைவலிக்குதா? பசிக்குதா? பசிக்கும், எனக்கு தெரியும். இந்தா தின்னு தின்னு. வேண்டாமா? சந்தோஷமா இருக்கணும் நினைச்சா நான் உங்களை விட்டு ஒதுங்கி இருந்தா சந்தோஷமா? இவன் பாட்டுக்கிட்ட நீங்க இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? அப்ப நீங்க எங்க கூட இருக்க மாட்டீங்களா? நீங்க இருந்தா அவங்க மதிப்பும் மரியாதையும் போயிடும் இல்லையா? நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கணும். இவன் அங்க இருந்தா பெரிய படிப்பு படிக்க வைப்பாங்க, அந்த கார் பங்களா சொத்து எல்லாம் இவனுக்கே கொடுப்பாங்க. தப்பு, நீயும் அம்மாவும் சௌக்கியமா இருக்கலாம் சந்தோஷமா. ஓஹோ, அதுக்கு தானா நீங்க இப்படி காலி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறீங்க? அப்போ நீங்க அங்க நம்ம ஊர்ல சந்தோஷமா இருப்பீங்க, நானும் பாலுவும் இங்க இந்த பங்களாவில சந்தோஷமா இருப்போம், பரவாயில்லையே. அம்மா, அப்பப்ப எங்க ஞாபகம் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி கூட இல்லை, செத்துட்டாங்க. அவர் சம்சார உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பாலு வேணும். பாலு என்னை விட்டு இருக்க மாட்டான், அவனுக்காக நான் வேணும். நீங்க இருந்த அவங்க கௌரவத்துக்கு குறைச்சு, அதனால நீங்க தேவையில்லை.
அதுக்கிட்ட அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, உங்களை விரும்பாதவங்க என் வயிற்றுல வளர்ற உங்க பிள்ளைய பார்க்க விரும்புவாங்களா? பூமியில விழும் போத கொண்டுடுவாங்கல்ல? அப்படி செஞ்ச நல்லது என்னமோ. மகாபாவும் அவன் என் பிள்ளை இல்ல. எனக்கு புது வாழ்க்கை கொடுத்த இந்த தெய்வத்தின் அம்சம் அது இல்ல. எங்க பாட்டி எப்பவும் பயப்படும் நான் இப்படி ஆயிட்டேன்னு, என் வம்சம் எல்லாம் இப்படி ஆயிடுமோ என்னமோன்னு. கொள்ளு பேரனை பார்த்து எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. களங்கம் இல்லாத அன்பு, வஞ்சனை இல்லாத மனசு உங்களுக்கு இருக்கு. அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் பெரியவனாய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு எப்படி ஆக போறான் பாருங்க. இவன் தான் நாகசுப்ரமணியம் ஐஏஎஸ். இங்க வர்றதும் போறதும் கஷ்டமா இருக்குன்னு இல்ல, ஆனா நீ எங்களோட நீ எங்களோடய வந்துட்டா இங்க நீ எப்படி இருக்கீங்கிற கவலை இல்லாம இருக்கும். ஆமா மாமா, நீங்க இந்த வீட்டுல ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியாம இல்ல, ஆனா எங்களுக்குள்ள பெரிய துணை நீங்க ஒருத்தர் தான். நீங்க எங்க கூட இருந்து நல்லது கெட்டதை பாத்துக்கிட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் மாமா. மாட்டின்னு சொல்லிடாதீங்க, எங்களோட வந்துருங்க மாமா. ஆமாம்ப்பா, நாங்கள்லாம் இருந்தோம் நீ வேலைக்காரிக்கு ஏற சாப்பிட்டா நாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? நீயே சொல்லு. எப்ப என்னது பாட்டி நம்ம கூட வராங்களா? போறதுக்கு முன்ன அந்த துளசி மாடத்துக்கிட்ட உங்க மடியில கண்ணு மூடினா ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களும் என் மஞ்ச குங்குமமும் என் கூடவே இருக்குமா? இப்பவே போ போறிய என்ன? ஏ கூடாதா? இல்ல, ஒரு ரெண்டு மாசம் இருக்க கூடாதா? எதுக்கு வைகுண்ட ஏக்காது? வைகுண்ட ஏக்காதசி வருது அப்படின்னா நேரா சொர்க்கத்துக்கே போயிடலாம். அதுக்குதான் அது வரைக்கும் அந்த தெய்வம் விட்டு வைக்க வேண்டாம். லலிதா, 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 போகட்டும்
ஒரு மாசம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது. கரும அவளுக்கு 9வது மாசம் இல்ல. பேஷனை பார்த்துட்டு போலாம். சரி சரி, இப்பவே இந்த சொலசு மாடுக்கிட்டு இதுக்கு பண்ணியா இருக்கு, உள்ள போயிடலாம். பரவாயில்லங்க, போயிட்டா கட்டில வச்சு கொடுத்த போற உடம்பு தானே. பணியில இருந்தா பரவாயில்ல, அது வரைக்கும் உங்க மடியிலே படுக்க விடுங்க. லலிதா, லலிதா, என்ன இது? வேணாம் வேணாம். லாலி 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 லாலி, லாலி 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 லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, பரதான பிள்ளைக்கு சுகமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு. பாசமுள்ள ஜீவனுக்கு கண்ணீரின் லாலி 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 லாலி. தேவதைக்கு அழுகின்ற லாலி, அன்பான தேவிக்கு கண்ணீரில் லாலி, கடல் வானம் உள்ளவரை அலைப்பாடும் லாலி, விழியின்று போனதென்று இமை பாடும் லாலி, வசந்தங்கள் போன பின்பு குயில் பாடும் லாலி. இவன் உறங்க பஞ்சபூதங்கள் பாடும் லாலி லாலி லாலி. பஞ்சபூதங்கள் பாடும் Thank you.
ஆ